தாத்தா. அடடே, வாங்க வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? தாத்தா, தென்றல் மலர் புக்ல கண்மணி போட்ட போட்டு கவிதை வந்திருக்கு பாத்தீங்களா? என் பேத்தி சாதிச்சிட்டு இருக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹலோ தாமரே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்க. பாய் மெயின்னு நீ எழுதிருந்த யாரு? கவிதை சூப்பர். தேங்க்ஸ் டி. இரு, உங்க தாத்தா பேசுறாரு. ஹலோ தாத்தா. அம்மாடி, கவிதைய படிச்ச ரொம்ப நல்லா இருக்கு. அதோட சமுதாய விழிப்புணர்வுக்கு ஒரு கோட்டுவலாவும் இருக்கு. இருடா கண்ணு, உன் ஃப்ரெண்ட் பேசுறாங்க. என்ன இங்க மாறாரு? ஏய் வாடி. பாவம், என் பேத்தியை கரிச்சு கொட்டிட்டு இருந்தியே, பாத்தியா? அவ எழுதுன கவிதை இந்த பத்திரிகையில வந்திருக்கு. பார்த்த பார்த்த, தாய்மைங்கிற பேர்ல ஒரு கவிதை எழுதி என் மானத்தை வாங்கிட்டான். காலகாலத்துல அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணாம ஊர் சுத்திட்டு இருக்கா. ஆரம்பிச்சுட்டான்டா புலம்பல, சுத்த ஞான சூனியமா இருக்கானே. ஹாய், எம்டி உன்னை பார்க்கணும்னாரு. எஸ்கியூஸ் மீ சார். மாமா கண்மணி, நீ எழுதியிருந்த கவிதையை படித்து பார்த்தேன். உன்னை பாராட்டி ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டுருக்கு, ரொம்ப சந்தோஷமான விஷயம். உனக்கு என்ன கண்மணி கவிதைக்காரன் ஒரு பக்கத்தையும் ஒதுக்கிட்டான். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கண்மணி. தேங்க்யூ. நானும் வந்து 7 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் என்னால் முடியாததை நீ வந்து கொஞ்ச நாள்லயே சாதிச்சிட்ட. இது எப்படி நடந்ததுன்னே தெரியலடி. இது உன் திறமை கிடைச்ச அங்கீகாரம். வர கங்க்ராச் கண்மணி. தேங்க்ஸ். தேங்க்யூ. என்ன கண்மணி, ஆச்சரியமா இருக்கா? நீ இந்த கவிதை எழுதுனத நான் கவனிச்சேன். உன் டேபிள் மேல இருந்ததை படிச்சு பார்த்தேன். முதல் பரிசு கிடைக்குங்கிற நம்பிக்கையில உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு தான் கமிட்டிக்கு அனுப்பினேன். எதிர்பார்த்த மாதிரியே பரிசும் கிடைச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மதி. ஊர்ல இருந்து எல்லாருமே ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க. நீ தான் இது எல்லாத்துக்கும் காரணம். தயக்கத்தை தூக்கி போடு, உலகம் உன் கையில், உன்னால முடியும். உன்னால தான் மதி, நான் நினைச்சதெல்லாம் அடையிறேன். ஐ லைக் யூ மதி. தேங்க்ஸ் மதி. பின்னாடி வந்து குவிவாங்க. மூஞ்சி அஷ்டகோணாலாக்கி காட்டினா அழகு மிளிருன்னு போட்டிருந்தது. அந்த டைம்ல ஒரு ஃபிகர் உசர் பண்ண முடியுமான்னு பாத்துட்டு இருக்க. நீ என்னடா, வாஸ்து சாஸ்திரத்துல மூஞ்சி இருக்கு. ஐ லவ் யூ கண்மணி. எப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தனோ அப்போவே மனசை பறி கொடுத்துட்டேன். டே மச்சி, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னையே கலாய்ச்சிட்டீல்ல? நீ இப்படியே பண்ணிட்டுரு, இன்னும் காதல் சொல்லியில்ல, ஏடா கூட ஆக போகுது. போ. டேய் நிறுத்தடா, எங்களுக்கு தெரியும். என்னாமச்சி, போலாமா? டேய் வேலையா பாருடா. பொண்ணே உசாராகல, ஃப்ரெண்டை கட் பண்ணிட்டு போறியடா. என்ன கண்மணி, போலாமா? என்னால முடியாது மதி, நான் வரல. ஏன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மதி, அந்த மூணு நாள் ப்ராப்ளம். சும்மா இரு. நீ ஒண்ணும் கவலைப்படாதமா, அழுங்காம குழுங்காம பூ போல கொண்டு போய் பூ போல கொண்டு வந்து சேர்த்துறேன். ஓகே, பாத்து போங்க மதி. ஹாஸ்பிடல் போய் செக்அப் பண்ணி போலாமா? பேசாம சும்மா இருக்கியா? ஐம் ஸ்டடி, இனிமே பார்த்து போங்க. Thank you.
நாங்கள் காலி தென்றல் பத்திரிகையில இருந்து வரும். உங்க காதல் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்களேன். காதலால குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்ன ஜாதி சொன்னோம், எவ்வளவு சம்பளம் தெரிஞ்சிட்டுதான் காதல் பண்ணவே ஆரம்பிச்சோம். இப்ப கல்யாணம் பண்ணிட்டு நாங்க நல்ல நிலைமையில தான் இருக்கோம். நல்ல காதல், நல்லா இருப்பீங்க. ஹலோ தாத்தா, காதலிச்ச அனுபவம் இருக்கா? எத்தனை காதல் பண்ணிருக்கீங்க? நிறைய காதல். சரி, காதலிச்ச உங்க பேர் சொல்ல முடியுமா? சரோஜா தேவி, பந்தாரி பாய் பத்மனி. சரி, தேங்க்ஸ் தாத்தா, பாப்போம். காதல பத்தி நீ என்ன நினைக்கிற? காதல் ஒரு அற்புதமான விஷயமா தெரியுது, ஆனா அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இதயம் துளைத்து இரு உயிரை புகுத்தி இறுக தைப்பதே காதல். இந்த கவிதை எப்படி இருக்கு? கவிதை குரல்